எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்கான தகவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஃபீட்பேக்கான தகவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ லேண்ட் ஈவெண்ட்ஸ்க்கான தகவல் போகிறோம். எல்லாமே ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நிறைய காத்திருக்கு. வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹல்க் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்கான தகவலை வந்து பார்த்துருவோம். முதல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ஸ்பெஷல் ஈவெண்ட் குவஸ்ட். இந்த ஈவெண்ட் வந்து எப்போ ஆரம்பிது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு நைட் 8:30 ஆரம்பிச்சு 21ஆம் தேதி நைட்டு 8:30 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் இருக்கும். இந்த ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 50 டோக்கன்கள் வந்து தரப்படுது. மொத்தமாக 14 நாட்கள் அப்படின்னு பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 700 டோக்கன்கள் வந்து தரப்படுது. இந்த டோக்கன்ஸ் வச்சு எந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டயர் 2 மெகா அட்வான்ஸ் நடக்கும். அதே நேரத்தில் ரொம்பவுமே வந்து இன்னொரு கடுப்பான விஷயமும் நடக்கும். அதாவது கூடவே நம்மளுக்கு ஒரு கேரக்டர் ஸ்பெஷல் ஐக்கானுக்கான இதுவும் வந்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஸ்பெஷல் ஐக்கான் வாங்குறதா இல்லை டைர் 2 மெகா அட்வான்ஸ்மெண்ட் டிக்கெட் வாங்குறதாங்கிறது கன்ஃபியூஷன் இருக்கும். பட் என்னை பொறுத்தவரை எனக்கு கன்ஃபியூஷன் கிடையாது, பட் நிறைய பிளேயர்ஸ்க்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். பட் என்னை பொறுத்தவரையில் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா டைர் 2 மெகா அட்வான்ஸ்மெண்ட் டிக்கெட் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா ஒரு பேவால் கேரக்டரையும் வச்சு நீங்கள் வந்து டைர் 2 வந்து பண்ண முடியும். பட் ஒரு ஸ்பெஷல் ஐக்கானை வச்சு நீங்கள் ஒன்றுத்தையும் வந்து பண்ண முடியாது. சும்மா பேருக்கு ஒரு பெருமைக்கு வேணால் நீங்கள் வந்து அந்த ஐக்கானை நம்ம வாங்கிட்டோம் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு வேணா வச்சுக்கலாமே தவிர அந்த ஐக்கன் வச்சு உங்களால கேம்ல எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ண முடியாது. ஒரு வேஸ்டான ஒரு விஷயம் தான். அதனால வந்து நீங்க டயர் 2 மெகா அட்வான்ஸ்மெண்ட் டிக்கெட்டே வந்து வாங்குங்க. அதான் ஒரு மிக சிறந்த ஒரு ஆப்ஷன். அதே நேரத்தில் உங்களுக்கு இது மாதிரி எபிக் குவெஸ்ட்ல வந்து சில கேரக்டர்ஸ் வந்து 5 ஸ்டார் வந்து பண்ணணும். அதாவது நம்ம விக்டோரியஸ், கொலாசஸ், அதுக்கப்புறம் பெய்லாவெல் இவங்கெல்லாம் வந்து 5 ஸ்டார் வந்து பண்ணாதான் நான் வந்து எபிக் குவெஸ்ட் முடிக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த 4 ஸ்டார், 5 ஸ்டார், 6 ஸ்டார் வந்து வாங்கிக்கலாம். பட் என்னதான் இந்த ஈவெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மாதம் மாதம் கொடுத்தாலுமே இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயமும் இருக்கு. அதாவது இவங்க என்னதான் வந்து டைர் 2 மெகா அட்வான்ஸ்மெண்ட் டிக்கெட் நம்மளுக்கு மாதம் மாதம் கொடுத்தாலும் கூட நம்மளுக்கு இது கொடுத்து என்ன பிரயோஜனம், நம்மளுக்கு பேவால் கேரக்டர் வந்து நம்மளுக்கு 6 ஸ்டார் பண்றது கொஞ்சம் வந்து கடினமாக இருக்கு. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல வந்து இவங்க வந்து 4 ஸ்டார், 5 ஸ்டார், 6 ஸ்டார்னு கொடுக்குறாங்க இல்ல, எதுக்கு ஏன் வந்து அவங்க வந்து 2 ஸ்டார், 3 ஸ்டார் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம அப்படி 2 ஸ்டார், 3 ஸ்டார்னு கொடுத்தாதான் நம்ம இப்போ ஒரு பேவால் கேரக்டர் வந்து 1 ஸ்டார்ல கிடைக்குதுன்னா நம்ம 2 ஸ்டார், 3 ஸ்டார் அண்ட் 4, 5, 6 ஸ்டார் வரையும் கொடுத்து நம்ம 6 ஸ்டார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டயர் 2 வந்து கொடுக்க முடியும். பட் நார்மலா நம்மளுக்கு கேம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டார் அண்ட் 5 ஸ்டார், 6 ஸ்டார் வந்து கிடைக்குது. இப்ப 6 ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பாஸ்ல வந்து கிடைக்குது. மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த வைப்ரோனியம் பாக்ஸ், இந்த மாதிரி பிளாட்டினம் பாக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஸ்டார் ரேங்க் அப் டிக்கெட் தான் வந்து கிடைக்கதே தவிர இந்த 2 ஸ்டார், 3 ஸ்டார், 5 ஸ்டார் எதுவுமே வந்து கிடைக்கிறதே இல்லை. இந்த 5 ஸ்டார் இந்த ஈவெண்ட்ல கிடைக்குது, ஓகே. பட் இந்த எல்லாம் அவங்க வந்து 2 ஸ்டார், 3 ஸ்டாரையும் வந்து ஆட் பண்ணிருக்கணும். அதே நேரத்தில் நம்மளுக்கு நார்மலா அப்டேட் வந்தோடனே ஒரு ஈவெண்ட் ஷாப் இருக்கும் இல்லையா, அதுலேயாச்சும் அவங்க வந்து ஒரு 6 ஸ்டார் மெகா ரேங்க் அப் டிக்கெட் வந்து கொடுக்கணும். சும்மா தேவையில்லாம ஒரு ஃப்ரீ டு பிளே பயோமெட்ரிக்ஸ் கொடுக்கறதும் மற்ற முக்கியமான மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதும் இது உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் கிடையாது. ஒரு பேவால் கேரக்டர் அதுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போறோம். அப்படி பேவால் கேரக்டர் யூஸ் பண்றப்போ அந்த பேவால் கேரக்டர் 6 ஸ்டார் கொண்டு வரதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணியாகணும். அதுதான் அவங்க வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. இட்ஸ் ஓகே. டைர் 2 மெகா அட்வான்ஸ்மெண்ட் டிக்கெட் கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான், நான் தப்புன்னு சொல்ல வரல. நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைர் 2 மெகா அட்வான்ஸ்மெண்ட் டிக்கெட் வாங்குங்க. அதே நேரத்தில் எபிகோஸ்ட் செமி பேவால் கேரக்டர் ரேங்க் அப் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இந்த 4 ஸ்டார், 5 ஸ்டார், 6 ஸ்டார் ரேங்க் அப் டிக்கெட் வந்து வாங்கிக்கோங்க. இதான் ஒரு மிக சிறந்த ஒரு ஆப்ஷன். இது என்னோட ஒரு ஆலோசனை தான். உங்களுக்கு ஏதாச்சும் எது விருப்பமோ அதை வந்து வாங்கிக்கோங்க. மற்றெல்லாம் ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ரிவார்டு. ரெண்டாவது ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கிஃப்ட் செஸ்ட் ஈவெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9ஆம் தேதி நைட் 8:30 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளாட்டினம் கிஃப்ட் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்பாக்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி நைட் 8:30 12ஆம் தேதி நைட் 8:30 நம்ம இந்த பாக்ஸ் அக்வேர் பண்ணி ஆகணும். அக்வேர் பண்ணலன்னா அது வந்து மறைஞ்சு போயிடும். இதில் நம்மளுக்கு நல்ல ஒரு ரேங்க் அப் டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஆனால் 4 ஸ்டார் தான் மோஸ்ட்லி கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு டீசென்டான ஒரு நல்ல நல்ல ரிவார்ட்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஆனால் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒன்று தான் கொடுப்பாங்க. மூணாவது ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடின் பிளெஸிங்ஸ் இன்க்ரீஸ்டு கம்பெயின் சான்ஸ் ஈவெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி, அதாவது நாளைக்கு நைட்டு 8:30 15ஆம் தேதி நைட் 8:30 வரையும் இருக்கும். அதாவது நீங்கள் நார்மல் கஸ்டம் கியர்ஸ் எல்லாம் வந்து இப்போ எக்யூப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓடின் பிளெஸிங்ஸ்லாம் வந்து கிடைக்கும். அதுக்கான சான்ஸ் இப்போ வந்து அதிகரிச்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. நாலாவது ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலே பேட்டில் வேர்ல்டு ஓப்பன் ஈவெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் பேட்டில் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8ஆம் தேதி, அதாவது நாளைக்கு நைட் 8:30 11ஆம் தேதி நைட் 8:30 வரையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டில் வேர்ல்டு ஈவெண்ட் வந்து இருக்கும். டெய்லியும் 10 பேர் விளாடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹல்க் ரெக்குயர்மெண்ட் ஹீரோ ஒரு இது இருக்கு. அதே நேரத்தில் நம்மளுக்கு அபாமினேஷன் ரெக்குயர்ட் ஹீரோ ஈவெண்ட் இருக்கு. மோஸ்ட்லி அபாமினேஷனை நிறைய பேர் வாங்கியிருக்க மாட்டீங்க, அதனால ஹல்க் தான் சூஸ் பண்ணுவீங்க. அபாமினேஷன் இருந்தாலும் நீங்கள் ஹல்கை சூஸ் பண்ணுறதா ஒரு மிக சிறந்த ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு உங்களுக்கு யூனிஃபார்ம் அப்கிரேட் டிக்கெட் மித்திக் டிக்கெட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் அது கீழே வரவங்களுக்கு 5 ஸ்டார், 4 ஸ்டார், 3 ஸ்டார், 1 ஸ்டார் வரையும் யூனிஃபார்ம் அப்கிரேட்
டிக்கெட் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் மற்ற நல்ல ஒரு ரிவார்ட்ஸும் வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் ஹல்க் ரெக்குயர்மெண்ட் இதை வந்து சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பேட்டில் வேர்ல்டு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரையும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேடாஸ் சோஸ் ஹல்க், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷீ ஹல்க். இதில் நீங்கள் ஃபஸ்ட் அமேடாஸ் சோஸை சூஸ் பண்ணுங்கள். டைட்டு மெகா அட்வான்ஸ்மெண்ட் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வர ரேங்க் 1 வரவங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் கீழே வரவங்களுக்குலாம் ஒரு ரேங்க் அப் டிக்கெட்ஸ்லாம் வந்து கிடைக்கும், அண்ட் தென் பயோமெட்ரிக்ஸ் கிடைக்கும். அதனால் வந்து அமேடாஸ் சோஸ் இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து ஹல்க் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்கான தகவலை வந்து பார்த்தாச்சு. இப்போ ஷேடோலேண்ட் ஈவெண்ட்ஸ்க்கான தகவலை வந்து பார்த்துருவோம். ஓகே வாங்க பார்க்கலாம் ஷேடோலேண்ட் ஈவெண்ட்ஸ்க்கான தகவல். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேத்தே வந்து ஆரம்பிச்சிருச்சு. நேத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி நைட்டு 8:30 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து இருக்கும். ஓகே இப்போ வந்து இதில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜஸ் வந்து முடிச்சிருக்கீங்களோ அந்த இதை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும். நீங்கள் எந்த ஒரு ஃபேக்கான விஷயத்தையும் வந்து பண்ணிடாதீங்க. வேறு ஒருத்தரோட இமேஜ் எடுத்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து முடிச்சிட்டேங்கிற மாதிரி காமிக்காதீங்க. உங்களோட இமேஜே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட்லேருந்து நீங்கள் நீக்கப்படுவீங்க. ஓகேங்களா? எப்படி வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த ஷேடோ லேண்ட் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஒரு போர்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த போர்டில் நீங்கள் போயிட்டு அந்த போர்டு எப்படி போடணும் நான் சொல்கிறேன். அந்த போர்டில் நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஷேடோ லேண்ட் போட்டு ஸ்லாஷ் போட்டு நீங்கள் எந்த ஃப்ளோர் வந்து ரீச் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃப்ளோர் வந்து போடணும். அதாவது நீங்கள் இப்போ வந்து 34 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இப்போ 35 போயிருக்கீங்க, பட் 34 வரையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த கம்ப்ளீட் பண்ண வரைக்குமான ஸ்டேஜை வந்து நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் பண்ணி உங்களோட கேம் கோட் நேம் வந்து போடணும். இப்போ இவங்க சிஎம் ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலாக உங்களோட கோட் நேம் வந்து நீங்கள் வந்து போடணும். இப்போ நான் அந்த போர்டுக்கு எப்படி போடணுங்கிறத வந்து காமிக்கிறேன். இதில் இருந்து நம்ம இதில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து போகல. அதனால் நீங்கள் வந்து இந்த ஹோம் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ லேண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த இது ஷேடோ லேண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பென்சிம்பில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் நீங்கள் அந்த இது இதில் வந்து நீங்கள் அந்த ஷேடோ லேண்ட் அப்படின்னு போட்டு டைப் பண்ணிட்டு அந்த ஸ்லாஷ் போட்டு இந்த ஸ்டேஜ் வரையும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் கோட் நேம் அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த அந்த இது வந்து போஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு என்ன மாதிரியான ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் ரிவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பயோமெட்ரிக்ஸ் வந்து தரப்படும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு பிளேயர்ஸுக்கு இது ஒன்றும் பெரிய ரிவார்டு கிடையாது. பட் புது பிளேயர்ஸ் அண்ட் மீடியம் லெவல் பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும். அவங்களோட கேரக்டர்ஸை டைட்டில் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும். அதே நேரத்தில் குளோபல் ஸ்டாண்டர்ட் ரிவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 300 எனர்ஜி கொடுப்பாங்க. ஓகே இப்போ வந்து நம்ம சர்வே ஃபீட்பேக் ரிசல்ட் வந்து பார்த்துடலாம். ஓகே இந்த ஃபீட்பேக் ஈவெண்ட் ரிசல்ட் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீட்பேக் வந்து கேட்டிருந்தாங்க, எந்த புது கேரக்டர் வந்து உங்களுக்கு ரீஒர்க் வேணும், அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த கேமோட வந்து ரீஒர்க் வேணும், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து சர்வே வந்து நடத்தியிருந்தாங்க. அதுக்கான ரிசல்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே நான் ரொம்ப வந்து ஆவலாக இருக்கேன் எந்தெந்த விஷயங்கள் நம்மளுக்கு கேமில் வந்து மாற்றம் அடைய போகுதுங்கிறத வாங்க பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டாப் 10 கண்டென்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வஸ்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் பேட்டில் 2075 ஓட்டுகள் வந்து வாங்கி முதல் இடத்துல இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். எல்லாரும் எதிர்பார்த்தது அதுதான் சொல்லுவேன். ஏன்னா டைம் லைன் பேட்டில் ரொம்ப வந்து இப்போதைக்கு வந்து எல்லாம் அதே ஓல்டாக இருக்குது, எல்லாம் விளையாண்டு விளையாண்டு பழகிட்டோம். ஒரு புதுமையாக ஒரு நல்ல ஒரு விஷயமா ரியல் டைம் லைன் பேட்டிலாக இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். அதே நேரத்தில் ரெண்டாவது இடத்துல வேர்ல்டு பாஸ். ஓகே அப்படியா உண்மையாவா? ரெண்டாவது இடத்துல வேர்ல்டு பாஸ் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு விஷயமே கிடையாது. அது வந்திருக்கவே கூடாது வேர்ல்டு பாஸ். ஏன்னா வேர்ல்டு பாஸ் அவங்க இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகப்படுத்தாங்க நான் ஒத்துக்கிறேன். பட் டிஃபிகல்ட்டி அதிகப்படுத்திட்டாங்க, எங்களுக்கு ரீஒர்க் வேணுங்கிறது மாதிரி நிறைய பிளேயர் வந்து புது பிளேயர்ஸ் அந்த ஆட முடியாத பிளேயர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு வேர்ல்டு பாஸ் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணது. பட் கொஞ்சம் டெய்லியும் வந்து ஆட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்னால் வேர்ல்டு பாஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. கண்டிப்பாக ஒரு கேம் மோட் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தால் தான் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே தவிர ரொம்ப ஈஸியாக வேர்ல்டு பாஸை கொடுத்துட்டு சும்மா அடிச்சு போட்டு 80 லெவல் 90 100 லெவல் போகிறது பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டியை கொடுத்து நம்ம வந்து அதில் முன்னேறினா தான் அதில் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அதனால் வேர்ல்டு பாஸ் ரெண்டாவது கொடுத்தது நல்ல ஒரு விஷயம் கிடையாது. மூணாவது இடத்துல டேஞ்சர் ரூம் கொடுத்துருக்காங்க. ஓகே மூணாவது இடத்துல டேஞ்சர் ரூம், ஓகே அது ஒர்க் ரீஒர்க் ஓகே தான். பட் மூணாவது இடத்துக்கு அது தகுதியான ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அலையன் கான்கோஸ்ட் 4வது இடத்துல வந்திருக்கு. பட் அலையன் கான்கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல வந்திருக்கணும். அதுதான் என்னோட விருப்பம் கூட. மற்றெல்லாம் அவங்க ஷேடோ லேண்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்றெல்லாம் வந்து ஸ்குவாட் பேட்டில்லாம் வந்து இப்போ தான் வந்துச்சு. ஜெயின் பேட்டில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக கொடுத்தாங்க. நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதுக்கெலாம் ரீஒர்க் இப்போதைக்கு அவசியம் கிடையாது. பேட்டில் அலையன்ஸ் பேட்டில் எக்ஸ்ட்ரீமுக்கும் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை தான் ரிவார்டு வைஸாக. இட்ஸ் ஓகே என்னை பொறுத்த வரையும் டைம்லைன் பேட்டில் கொடுத்தது நல்ல ஒரு விஷயம் தான்.
அடுத்தது டாப் 10 நியூ யூனிஃபார்ம் ரெக்வஸ்ட். ஹோ, ஹல்க் முதல் இடத்துலயே அவன் ஆல்ரெடி கொடுத்துட்டான்யா. ஓகே, அது ரிசல்ட் இந்த அப்டேட் முன்னாடி வந்து அவங்க ஓட்டிங் நடந்திருக்கும். ரெண்டாவது இடத்துல ஓடின் ஓட்டு போட்டிருக்கேன். ஓடிங்க நம்மளுக்கு யூனிஃபார்ம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மூணாவது இடத்துல கோஸ்ட் ரைடர், இதுல மீதி இருக்கிறது நம்ம கோஸ்ட் ரைடர் தான். நம்மளுக்கு இதுல மத்தவங்க யாருக்குமே வந்து அந்த கேரக்டர் ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகல. எனக்கு தெரிஞ்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டரோட இமேஜ் டிஸ்பிளே ஆனதுக்கு மட்டும்தான் ரீவர்க் கிடைக்கும் நினைக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கோஸ்ட் ரைடர் கண்டிப்பா ரீவர்க் கிடைக்க போது. நான் அதுக்காக தான் அவளை காத்துட்டு இருக்கேன். டாப் 10 நியூ கேரக்டர் ரெக்வஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யார் முதல் இடத்துல இருக்கான்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரி. ஓகே மேன், ஓஹோஹோ, சென்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். சென்ட்ரி நிறைய பேர் அவளை எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேரக்டர் தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹவாக் கொடுத்துருக்காங்க. மூணாவது கேலக்டஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதுல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர் உமன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நிறைய கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நம்மளுக்கு கண்டிப்பா வந்து சென்ட்ரி தான் வந்து கொடுக்க போறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஒரு கேள்வி வந்து கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ கீழே வந்து கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது ஆல் யூனிஃபார்ம் ஈவெண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. அதுக்கு நான் கண்டிப்பா எனக்கு தெரியும் அது எப்போ வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்ல வரலன்னு சொல்லி நீங்க வந்து பயப்பட வேணாம். அந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தனி ஒரு ஈவெண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நைட் 8:30 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் யூனிஃபார்ம் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதே நேரத்தில் ரெட் ஹல்க் யூனிஃபார்ம் அப்டேட் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து வந்துடும். மேபி ஓடினோட யூனிஃபார்மும் வரலாம், அவர் டயத்ரியாவும் வந்து கொடுக்கலாம். பட் பொறுத்திருந்து காத்திருப்போம் மிட் மந்த் அப்டேட்ல வந்து நம்மளுக்கு தர போறாங்கிறத. ஓகே, இந்த தகவல் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் என்னோட சோஷியல் மீடியா பக்கங்கள் டிஸ்கார்ட்லயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களை எல்லாரையும் அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.